மன்னிப்பு என்ற அழகான பாடல் மூலம் சுயாதீன இசை கலைஞராக உருவெடுத்துள்ளார் ரணினா ரெட்டி. தமிழ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழிகளில் பல பிளாக்பஸ்டர் பாடல்களுக்கு பின்னால் உள்ள மாயாஜால குரலுக்கு சொந்தக்காரரான பின்னணி பாடகி ரணினா ரெட்டி தானே எழுதி இசைக்கலைஞராக வேண்டும் என்ற தனது நீண்ட நாள கனவை இப்போது நிறைவேற்றியுள்ளார். தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மொழிகளில் ஒரே நேரத்தில் இயற்கை அன்னையின் அழகை அங்கீகரித்து மன்னிப்பு என்ற அழகிய ஆல்பம் பாடலை உருவாக்கியுள்ளார். இதை பற்றி ரணினா கூறுகையில், இந்த பாடலை 16 வயசில் இசையமைச்சேன் மற்றும் இந்த பாடல் எனது ஆத்மாவின் ஆழத்திலிருந்து உருவானது. பெல்காமில் நான் வேறொரு பாடலுக்கு இசையமைக்கும் போது தான் இந்த அற்புதம் நிகழ்ந்தது. ஒரு அந்தி மாலை நேரத்தில் நிலாவை பார்த்து கொண்டிருக்கும் போது என்னுடைய நன்றியை நிலாவுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு விரும்பினேன். கடவுளுக்கு எனது நன்றி உணர்வை வெளிப்படுத்தினேன். ஒளி போன்ற அத்தியாவசியமான ஒன்றை இயற்கை நமக்கு எவ்வாறு ஆசீர்வதித்துள்ளது என்பதை நான் அன்னைக்கு தான் உணர்ந்தேன். நாம் நமது ஆசீர்வாதங்களை எண்ணி இன்புறுவதை விட எப்போதுமே புகார் மட்டும்தான் செஞ்சிட்ருக்கோம். பிரபஞ்சம், கிரகம் மற்றும் ஆண்டவெளி பற்றி எனக்கு ஏதோ ஒரு உத்வேகம் உருவாகி இந்த பாடலை நான் இயற்றினேன். இயற்கையை மனித இயல்பின் சாரத்துடன் கலந்து ஒரு பாடலை உருவாக்க விரும்பினேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இல்லை. அந்த காலங்களில் பெப்பி மற்றும் வணிக பாடல்கள் விற்பனை காரணமாக முக்கிய காரணிகளாக இருந்ததால் இத்தகைய பாடல்களுக்கான பாராட்டுகள் ரொம்பவே குறைவாக தான் இருந்தது. இப்போ சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருப்பது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ஒரு சுயாதீன கலைஞராக இருக்க விரும்பினேன். கடவுளின் கிருபை, மெல்போர்ன் ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்ட கே ரெக்கார்ட்ஸ் ராஜா மற்றும் கிஷோருடன் கூட்டு சேர்ந்து இந்த ஆல்பம் மூலமாக எனது நீண்ட நாள் கனவு நனவாகியிருக்கு. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். தொழில்துறையில் உள்ள பிரபலங்களின் ஈடுபாட்டாலும் ஆர்வத்தாலும் இந்த பாடலை என்னால் படமாக்க முடிந்தது. மனித மனதை குணப்படுத்தும் கூறுகள் கொண்ட எனது இசையை கேட்ட பிறகு என்னிடம் வேறு ஏதேனும் பாடல்கள் உள்ளதா என கேட்டாங்க. அந்த நேரத்தில் நான் வேறு பாடலின் இசையமைப்பில் வேலை செஞ்சு கொண்டிருந்தேன். அவர்களுக்கு எனது பாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாடலை தமிழில் மட்டும் வெளியிடாமல் இந்தியா முழுவதும் வெளியிட வேண்டும் என முடிவு செய்தோம். எனவே தெலுங்கு மற்றும் ஹிந்தி பதிப்புகளும் உருவாக்கினோம். அதை தொடர்ந்து என் பாடலை பற்றிய எனது எண்ணத்தை தெரிவிக்க மதன் கார்கி அணுகினேன். அவர் மிகவும் இனிமையாகவும் எனக்கு ரொம்ப ஆதரவாகவும் இருந்தார். ஒரு வார கால இடைவெளியில் ஆத்மார்த்தமான பாடல் வரியே கொடுத்தாரு. அவருடைய பாடல் வரிகளை படிக்கும்போது என் கண்கள் ஈரமாகி கன்னங்களில் கண்ணீர் வழிஞ்சது. இயற்கை அன்னையை பற்றி அவருடைய உணர்ச்சிகளை கொட்ட சொன்னேன். அவர் என்னை பிரமிப்பில் ஆழ்த்திட்டாரு. தெலுங்கு பதிப்பை ராகேந்து மௌலி, ராமபாபு கோசலா எழுதியிருக்காங்க. ஹிந்தி பாடல் வரிகளை சமீர் சதீஜா மற்றும் ரித்விகா எழுதியிருக்காங்க. ரணினா ரெட்டி மற்றும் குழந்தை கலைஞர் சிவானி ஹரிகுமார் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ள இந்த பாடலை திமப்பா கொல்லர் இயக்கியுள்ளார். கே ரெக்கார்ட்ஸ் ஆஸ்திரேலியா நிறுவனம் இந்த பாடலை தயாரிச்சிருக்காங்க.